போனா கிரியேஷன்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அம்மா வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டூர் விலாகோட தேர்டு டே. நம்ம நேற்றே பிளான் பண்ண மாதிரி காலையிலே ரெடி ஆகி வந்தாச்சுங்க. அதே மாதிரி நமக்கு முன்னாடியே ஜீப்பும் ரெடியாக இருந்தது. மொத்தம் 9 பேர் போனதுனால 2 ஜீப் பேசியிருந்தோங்க. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன், இன்னும் விடிய ஆரம்பிக்கலை. நம்மளோட பிளானில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்பாட் சன்ரைஸ் பார்க்கறது தான். அதனால தான் விடியத்துக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு. ரோடு பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குன்னு. ஜீப்பில் போய் எல்லாரமும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்த முடிவு நல்லதாக போச்சுங்க. இதே நம்ம காரில் தானே வந்திருக்கோம், ஓன் வெஹிக்கிளில் போகலான்னு முடிவு எடுத்திருந்தோம்னு வைங்க, ரொம்ப சஃபர் பண்ணியிருப்போம். நம்மளால் இந்த மாதிரி ரோட்லலாம் வண்டி ஓட்ட முடியாதுங்க, என்ஜாய் பண்ணவும் முடியாது. அதனால ஜீப் ரைடு தான் பெஸ்ட்டு. டனல் வழிங்க இந்த மலைக்கு உச்சியில் வந்துட்டு அங்கேருந்து பென் ஸ்டாப் பைப்பு போட்டு இங்கே டர்பைன் சுற்றுற மாதிரி ஜென்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வண்டியில் போயின்னு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக விடியவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னப்பா இவ்வளோ வெளிச்சம் வந்துடுச்சே, ஸோ அப்போ சன்ரைஸ் ஆகிட்டுருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டே போனோங்க. கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஜீப் நின்றுட்டு இருந்தது. ஓ, இன்னும் சன்ரைஸ் வரல போலகுதுன்னு ஒரு மன திருப்தியோடு இறங்கி போனோங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி சண்டே மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே ஜீப்லே வந்துட்டோங்க. இந்த அப் அண்ட் டவுனில் நம்ம காரெல்லாம் ஏறி இறங்க முடியாதுன்னு ஜீப் பேசிட்டு ஜீப்பில் வந்தோம். சன்ரைஸ் காட்டலாம்னு இட்டுனு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே இதுதான். எல்லோரும் வெயிட்டிங், நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் சன்ரைஸ் வரல, அதுக்காக தான் வெயிட்டிங். சன்ரைஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இவர் வேறு ஆங்கிளில் ஷூட் பண்ணுறாராம். நாங்கள் ஜீப்பில் வரும்போது விடிஞ்சிருச்சோ அப்படின்னு பார்த்தோம், ஸ்கையில் நல்லா வெள்ளையாயின்னு வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் சன்னே வெளியே வருது. சன் வரத்துக்கு முன்னாடியே ஒளி அவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது. நேற்று மலையேறி வரும்போதே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேடாக இருந்ததுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஜீப் ரைடு தான் ப்ரிஃபர் பண்ணோம். கூடவே போகிற வழி எல்லாமே ஒத்தடி பாதையாக இருக்குங்க, கரடு முரடாக இருக்கிறதுனால நாம் எடுத்த டிசிஷன் கரெக்டு தாங்க பேசிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஜீப் டிரைவருக்கு ரூட் மனப்பாடமாக இருக்கிறதுனால எல்லா முக்கியமான ஸ்பாட்டுக்கும் அவங்களே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்கோ பாயிண்ட்டு தாங்க. அமைதியான இந்த காலை வேளையில் பறவைகள் சத்தம் கூட எக்கோவில் கேட்கறதுக்கு அருமையாக இருந்தது. சன்ரைஸ் பார்த்து அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுக்கு இட்டுன்னு வந்திருக்காங்கங்க. கத்துனா எக்கோ நல்லா கேட்குது. எக்கோ கத்த முடியலைங்க, ஆனால் தொண்டை வலிக்குது. ஆனால் இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்காகவாச்சும் வரலாம். இறங்கி தண்ணியில் கிட்ட போக ஆசை தான், ஆனால் பயமாக இருக்கு எனக்கு. அந்த டேம் தான் இப்போ நம்ம போகிறோம் அடுத்து. பூனா கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இதுதா தண்ணி கிட்ட போயின்னு இருக்கேன். செம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. அந்த ஹைட்லேருந்து இங்கே நடந்து வரேன். ஆசை நிறைய இருக்குது. இதெல்லாம் தொட்டு பார்க்கணும்னு உடம்பு பர்மிட் பண்ண மாட்டேன்னு. இருந்தாலும் இன்னொரு தட்டி வர முடியுங்களா? அதனால் இறங்கிட்டுறேன். தண்ணியை தொட்டு பார்க்கணும்னு வந்துட்டுருக்கேன். தொட்டாச்சு, தண்ணிய தொட்டாச்சு. என்னது இது? மாட்டேன. தண்ணி கிளியரா இருக்குங்க. இங்கெல்லாம் மிருகம் வராதுன்னு நினைக்கிறேன். அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்காது. எங்கள் ஜீப் டிரைவர் ஸ்பெசிஃபிக்கான அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாருங்க. மற்ற ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டேம் அங்கே தான் எக்கோ பாயிண்ட்டுன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பார்க்குறத விட இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. யாரும் இல்லாத இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்த பிறகு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. எக்கோ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா ஒரு டேம், அந்த டேம் தாங்க இது, இது மேட்டுப்பட்டி டேம். மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்கங்க. அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜூட் விட்டாச்சு. அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்திருக்கோங்க. இங்கெல்லாம் தண்ணி வரணுங்க.
மழை கம்மியாக ரொம்ப கம்மியாக, அதனால் தண்ணியே இல்லை எங்கேயுமே. வி மிஸ் தட். 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கோம்னு நினைக்கிறேன், எங்கள் அண்ணியோட வந்தேன். அப்போ அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் வழியேற தண்ணி, இங்கெல்லாம் அப்படியே நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் அதை மிஸ் பண்ணுறோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் மணி பார்த்திங்கன்னா மணி 7 AM ஆகிடுச்சிங்க, பசிக்குது. அதனால் டீ குடிக்க போகிறாங்க, டீ காஃபி சாப்பிட்றவங்களாம். ஹேங்கிங் பிரிட்ஜாண்ட இருக்க கடைகள்லாம் ஹிந்தி பாட்டு போட்டுட்டு இருந்தாங்கங்க. நல்ல எந்துவான சூப்பரான சாங்ஸாக இருந்தது, அதை கேட்டுகிட்டே நடக்கிறதுக்கு நல்லா வைபாக இருந்தது. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேங்க, அதனால் இளநீர் தான் காலையில் குடிக்கலான்றதுனால இளநீர் விற்கிற கடைக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான பழங்களும் இருந்தது. அதில் நான் இன்றைக்கி புதுசாக ஒரு பழம் சாப்பிட்டு பார்த்தேன். பேஷன் ஃப்ரூட்டா, பெப்பர் போட்டா, இது நல்லா இருக்குமாடா. இதுக்கு சில்லி சுகர் பவுட்ரா, இதுவும் சாப்பிடலாமாண்ணா, இந்த ஒயிட்டும் சாப்பிடலாமா, இது மட்டும் தான் சாப்பிடணுமா? உள்ள இருக்கிற சீடு மசாலா, ஃபேஷன் ஃப்ரூட்டா, நான் சாப்பிட்டதில்ல, இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டாக புளிக்குது, கொய்யா ஃப்ளேவர் இருக்குது. இந்த உள்ளே இருக்க சீடு ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்றாங்க. பூனா கிரியேஷன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தூங்கும் பாலத்தில் கொஞ்சம் ஃபேமிலி பிக்ஸ்லாம் எடுத்த பிறகு குட்டி டான்ஸை போட்டுட்டு அங்கேருந்து செம்ம வைபோடு கிளம்பியாச்சு. வழியிலாம் ஏலக்காய் செடி, பலாமரம், இப்படி கேரளா ஸ்பெஷல் ஸ்பைஸ் கார்டன்லாம் இருந்ததுங்க. அதையுமே பார்த்துக்கிட்டே வந்தோம். ஜீப்பில் போகும்போது செம்ம குலுங்கலுங்க, மேடு பள்ளத்தில் அப்படி ஒரு குலுங்கல். டிரைவர் அண்ணாவும் நமக்கு பிடிச்ச மாதிரி 80s சாங்ஸ் போட்டுட்டு வந்தாரா, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவாங்க. அதுவும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நம்ம வந்த நேரம் மூணாறில் தண்ணி இல்லைங்க, இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான்னா கொஞ்சமாக தண்ணி வருது. மூணாறில் தலை குளிக்கு தண்ணி படலைன்னா தெய்வ குத்தாயிடலைங்க. அதனால் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் போய் கையை காலத்தில் நினச்சிட்டு வரலான்ட்ருக்கோம். குற்றாலம்லாம் போகலான்னு பிளான் வச்சுருந்தோங்க. நம்ம இந்த சம்மரில் வந்துடக்கூடாது. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு, மண்டே டியூஸ்டே மட்டும் லீவ் போட்டு இப்போ வந்துக்கிறாங்க. எப்படி லீவ் தான் போடுறோம், அதை நம்ம சீசன்லேயே லீவ் போட்டிருந்தால் தண்ணிலாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஃபால்ஸ் கொடுக்குறான் பாருங்க, என் பையன் தவம் பண்ணுறான். இந்த ஒரு ஃபால்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது. இதுக்கே ரொம்ப தூரம் இட்டுனு விட்டார் டிரைவர். அங்கே வந்து ஃபோட்டோ போக முடியாது, நினைய முடியாது. இங்கே வரும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே முடிச்சுட்டு அங்கே போய் வண்டி தண்ணியில் விளையாட போகிறோம். அது எங்காவது தண்ணியில் விளையாடி ஆகணும்னு நாங்கள்லாம் அடம் பிடிச்சதுனால ரொம்ப தூரமாக இந்த சுனேமால் ஃபால்ஸுக்கு தாங்க அழைச்சிட்டு வந்தார். தண்ணியில் நல்லா விளையாட்டு வந்த பிறகு நம்ம ஜீப் டிரைவர் இந்த கொக்கோ மரம் காட்டினாருங்க. நல்லா தெரிஞ்சு பாருங்கள், கொக்கோ காய்கள் இதெல்லாம் பழுத்த பிறகு தான் இதிலேருந்து கொக்கோ விதைகள் எடுப்பாங்கலாமா. நான் ஒன்றே ஒன்று பறிச்சுக்கிட்டோமானா வீடியோவில் எடுக்கிறதுக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லைங்க தப்பு, அதெல்லாம் லீஸ் விட்டுருப்பாங்க, நம்ம பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதுவும் கரெக்டானுங்க. அதனால் நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் போகிற வழியிலெல்லாம் இந்த ஹாட் ஏர் பலூன் நிறைய இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு அது வேஸ்ட்டுன்னு தோணுதுனால அதெல்லாம் போலிங்க. வழியில் ஃபுல்லாக நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கடைகள்லாம் இருக்குங்க. ஜிப்லைன் கூட நாங்கள் பார்த்தோம், அதிலலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதெல்லாம் நாங்கள் போகலைங்க. இந்த ஜீப்பில் தான் நாங்கள் ஒரு பேக்கேஜாக எட்டுமே எல்லா வியூ பாயிண்ட்டும் காட்டினாங்க. ரெசார்ட்லேயும் எங்களை புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் தான் எட்டன் பண்ணாருங்க. உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் முருகன். முருகன், எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 15 வருஷம் ஆச்சு. இங்கே நல்லா பார்க்கணுன்னா வியூ பாயிண்ட் என்னென்ன சொல்வீங்க? இப்போ நம்ம போனதெல்லாம் தான் நல்ல பாயிண்ட். சன்ரைஸ் பாயிண்ட் பார்த்தாலும், அதுக்கப்புறம் நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி டேமு, பொன்முடி டேமு,
அது மாதிரி தொங்கும் பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜ், இந்த மாதிரி ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல சுனையமாக்கல் நம்ம இறங்கி போனா கொஞ்சம் உள்ள சுனையமாக்கல் வாட்டர் ஃபால்ஸ் சுனையமாக்கல் அது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இது நல்லா அன்பா அட்டன் பண்ணாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே எதனா ஒரு டவுட் கேட்டோம்னா நல்லா கைட் பண்றாங்க. எந்த சீசன்ல வந்தா இங்க நல்லா இருக்கும்? நவம்பர் டிசம்பர் தான் சீசன். நவம்பர் டிசம்பர் இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இல்ல, இந்த வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்க மழை இல்ல, அதனால மழை இல்ல. நவம்பர் டிசம்பர் வீக்கெண்ட்ல வரலாமா, வீக் டேஸ்ல வரலாமா? இல்ல வீக்கெண்ட்ல வரலாம். வீக்கெண்ட்ல வந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எதனா பிளான் இருந்தது, மூணாருக்கு வரணும்னு பிளான் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சீசனில் நவம்பர் டிசம்பரில் வாங்க. இங்கே இங்கே இருக்க எல்லாருமே நல்லாவே கைட் பண்ணுறாங்க. இவர் நம்பரும் உங்களுக்கு பேரும் கீழே கொடுத்துருவேன். யூஸ் உங்களுக்கு வரீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெசார்ட்டில் செக் அவுட் டைம் ஆகிடுச்சிங்க. மூணாரில் பார்க்க வேண்டிய ப்ளேஸஸ்லாம் பார்த்தாச்சு. கொஞ்சமான தண்ணியெலாம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சுங்க. இப்போ நேராக நம்ம டிஃபன் சாப்பிடல. 11 o'clock ஆகிடுச்சுனா டிஃபன் கிடைக்காது. லன்ச் கிடைச்சா லன்ச்சே சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரை, மதுரையில் மீட் பண்ணலாம். இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் அழகழகாக இருக்குங்க. ஒன்று உள்ளே தூங்குது பாருங்க, முட்டை விடுறியா? கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம். எனக்கு கை வச்சா கடிக்குதுங்க. நேற்று ஆசையாக பழம் வாங்கி கொடுத்தா சாப்பிடல. மூணாரில் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் பார்த்தாச்சுங்க. தண்ணி நிறையா வந்திருந்தால் இன்னும் ஒரு நாள் தங்கி இருந்து கூட இங்கே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். தண்ணி இல்லாமல் என்னங்க பண்ணுறது? சரி, மதுரைக்கு போனால் நிறைய கோயில்களாச்சும் பார்க்கலான்ட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாம் இன்னும் டிஃபன் சாப்பிட்லைங்க. அதனால் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மூணாரில் என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மதுரைக்கு போக வேண்டியதாங்க. இது எல்லாமே நீங்கள் அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸில் பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Thank you.